நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் யாத்திரை போறது அப்படிங்கிறது அந்த காலத்துல ஒரு பிரபலமான ஆன்மீக பயணம். காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ போறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. நிறைய சவால்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், வசதிகள் ரொம்ப குறைவு. அதனால தான் அந்த காலத்தில் காசி ராமேஸ்வரத்துக்கு ஆன்மீக பயணம் போகிறவங்க தங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ஊரில் கொடுத்துட்டு சொல்லிட்டு போவாங்க. இன்றைக்கி பயணம் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக மாறிடுச்சு, நிறைய வசதிகள் வந்துடுச்சு. ஆனாலும் கூட இமயமலை பயணம் அப்படிங்கிறது இன்றைக்கும் சவால்கள் நிறைந்த, ஆபத்துகள் நிறைந்த ஒரு பயணம் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் இமயமலை பயணம், இதை பற்றி தமிழக மக்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் அவர் எப்படி செல்வார், போகின்ற வழியில் என்னென்னவெல்லாம் செய்வார் என்பது இதுவரை தொலைக்காட்சிகளிலோ பிற ஊடகங்களிலோ விளக்கமாக வந்ததில்லை. இப்போது சூப்பர் ஸ்டார் இருப்பது ரிஷிகேஷ். ராவணனை கொன்று இலங்கையிலிருந்து திரும்பிய ராமன் அயோத்தி செல்லும் முன் ரிஷிகேஷில் பிராயச்சித்தம் பெற்றார் என்கிறது ராமாயணம். ராமாயணத்தில் மேலும் பல இடங்களில் ரிஷிகேஷ் பற்றிய தகவல்கள் உள்ளன. இங்கே ஓடும் கங்கை நதிக்கரையில்தான் ராமபிரான் தியானம் செய்வாராம். அப்போது கங்கையின் சப்தம் அவரை தொந்தரவு செய்ததால் லக்ஷ்மணன் கங்கையை தனது அம்பினால் கட்டி சப்தமிடாமல் ஓடும்படி செய்தாராம். இப்போதும் கங்கை இங்கே பிரவாகமெடுத்து ஓடினாலும் அதிக சப்தம் எழுப்பாது. இரவு நேரத்திலும் அருகில் ஒரு மாபெரும் நதி ஓடுகிறது என்பதை சப்தத்தை வைத்து யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. தங்களின் வாழ்வாதாரமான கங்கையை ஜெய் ஜெய் கங்கா மாதா என தினந்தோறும் வணங்குகிறார்கள் இங்குள்ள மக்கள். ஹரித்வாரை போலன்றி கங்கை இங்கே அதிக கலக்கமின்றியே இருக்கிறாய். பிரவாகமெடுத்து ஓடும் கங்கையை பல இடங்களில் நின்றபடியும் அமர்ந்தபடியும் ரசித்தார் சூப்பர் ஸ்டார். இமயமலை பயணத்தில் ரஜினிகாந்திற்கு இது மிகவும் பிடித்தமான விஷயம். அப்போது யாரும் அவரை தொந்தரவு செய்வதில்லை. வழக்கமாக சூப்பர் ஸ்டார் ரிஷிகேஷில் 15 நாட்கள் வரை தங்குவாராம். இந்த முறையும் சில தினங்கள் தங்கினார். ரிஷிகேஷில் உள்ள பெரும்பாலான சாதுக்களை சூப்பர் ஸ்டார் சந்தித்திருக்கிறார். அவர் பலமுறை சந்தித்த தமிழ் சாது குகானந்தாவை
நமது குழு இமயமலை சென்றிருந்த போது சந்தித்தது. ரஜினிகாந்த் ஒரு சிறந்த நடிகர், அதை கடந்து ஒரு சிறந்த மனிதர், அதையும் கடந்து அவர் ஒரு சிறந்த யோகி என்றே குகானந்தா கூறுகிறார். அவர் வந்து நான் முதல் தடவை இங்கே தான் மீட் பண்ணேன் இந்த இடத்துல. அவர் இந்த பக்கம் கங்கையிலேருந்து வராரு. ரொம்ப சிம்பிள், அதாவது வித்தியாசமான உடையை அணிஞ்சிக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக ஏறி வராரு. நான் இந்த பக்கம் வந்தோன்னு இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு நான் சொல்லிட்டு, சார் நாங்கள் அப்படின்னு நான் பேச ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு இவர் ரஜினிகாந்த்ன்ட்டு. நமஸ்காரங்க அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் அப்படியே பேச ஆரம்பிக்கும்போது அவருடைய தியானத்தை பற்றி நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரிஞ்சது அவர் வருஷம் வருஷம் இங்கே வராரு. வருஷம் வருஷம் இங்கே வந்துட்டு ஒரு 10-15 நாள் இங்கே இருந்துட்டு மேலே அப்படியே ஹிமாலயாஸுக்கெல்லாம் போயிட்டு தபஸ் பண்ணிவிட்டு தியானம் பண்ணிவிட்டு வராரு அப்படிங்கிறது அவர் மூலியமாகவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது எல்லாருமே சொன்னாங்க இல்லையா, பாபா கேவுக்கு போகிறாரு அப்படின்ட்டு. அவர்கிட்ட நான் கேட்டேன், உங்களுடைய அனுபவம் என்ன பாபா கேவில் அப்படின்னு கேட்டப்போ ஒரு நாள் சொன்னார் இந்த மாதிரி, பாபா கேவுக்கு வந்து 9th ஆள்லாம் வழியெல்லாம் சொன்னார். ஏன்னா ஒரு குரூப் வந்து நாங்கள் போகணும் கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னதுனால நான் அவர்கிட்ட கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் சொன்னப்போ அந்த பாபா கேவில் அவருக்கு உண்டான அனுபவத்தை பற்றி சொன்னார். அந்த பாபா கேவுங்கிறது அந்த ஒரு பர்டிகுலருக்கு மேலே யாரும் போக மாட்டாங்க, பர்டிகுலர் ரேஞ்சுக்கு மேலே. அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு தான் இருக்கும் அந்த குகை. அதுக்குள்ளே போகணும், அதுக்குள்ளே போனால் அங்கே ஒரு உட்கார்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் ஒரு தியானம் பண்ணியிருக்காரு. அது உள்ளே போய் தியானம் பண்ண உட்கார்ந்தப்போ 3 மணி ஆயிருமோ. அப்புறம் 6 மணி அவர் அந்த தியானத்தை விட்டு கலைஞ்சப்போ அவருக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் தான் போன மாதிரி இருந்திருக்கு. வெளியே வந்து பார்த்தா 6 மணி. அவருக்கு தெரியல 6 மணி ஆயிடுச்சுன்னு. ஒரு 5 நிமிஷம் உட்காந்தோம் நம்ம தியானத்தில் ஒரு நல்ல நிலையை அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை அடைஞ்சோம்னு சொல்லிட்டு வெளியே வந்து டைம் கேட்டால் 6 மணி. ஸோ 3 மணி நேரம் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அளவில் தான் வந்து அனுபவம். ஒரு நடிகர்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஒரு நாள் நான் மதியம் வந்து பார்க்கணும்னு நினச்சேன். அப்படியே அந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், அப்படியே எடுத்து போட்டு வந்துட்டார். அவர் வந்து ஹீ இஸ் நாட் ஒரிங் அபவுட் ஹிஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் வாட் எவர், இஸ் கம்ப்ளீட்லி ஹி இஸ் அ ஸ்பிரிச்சுவல் மேன். சாமிஜி, உங்கள் பார்வையில் ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்க. அவருக்கு எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, செல்வாக இருக்குது, செல்வம் எல்லாமே இருக்குது. இருந்து அவர் என்னதை எதை தேடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ரஜினிக்கு வந்து பேர் இருக்குது, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ அவர்கிட்ட தேவை வந்து அவருடைய அந்த ஜீவன் முக்த நிலைக்கு அந்த ஒரு யோகித்துவத்துக்காக அவர் தேடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு தான் அவர் மெடிடேஷன். அவர் அதில் கொஞ்சம் முன்னேற்றமும் அடைஞ்சிருக்கார். ஏன்னா அவருடைய முத்திரை எப்பவுமே அந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணுறது. சடனாக இங்கே ஏதாவது வாக்கிங் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கை அந்த முத்திரை இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரேட் யோகி இன் த ஃபார்ம் ஆஃப் ஆக்டர் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ரிஷிகேஷில் சந்நியாசிகள் தியானம் யோகம் என தினந்தோறும் சுற்றி திரிந்தார் ரஜினிகாந்த். இவர் காவி உடையில் சிம்பிளாக வெளியில் சென்றாலே யாராலும் அடையாளம் காண முடியாது. அதிலும் ரஜினி பெரும்பாலும் தலைப்பாகை கட்டியும் கைத்தடி வைத்துக் கொண்டுமே வெளியில் செல்கிறார். அவர் அமர்ந்திருந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் கிரியாமுத்திரையை பயிற்சி செய்து கொண்டே இருப்பார் என்கிறார்கள் அவரை நன்கு அறிந்த யோகிகள். கிரியா யோகத்தில் அந்த அளவிற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார் சூப்பர் ஸ்டார். என்னதான் வேடமணிந்து சென்றாலும் அவரை இனம் கண்டு சூழ்பவர்களும் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் சகஜமாக பேசிவிட்டு அவர்களை கடந்து செல்கிறார். தமிழகமே தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடும் சூப்பர் ஸ்டார் ரிஷிகேஷில் தங்கிய அறை எவ்வளவு எளிமையாக இருந்தது தெரியுமா?